இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 17ல நம்ம கலையும் அப்பாவும் பேசிட்டே இருக்காங்க. கலையோட இப்போதைய நிலைமையை நினைச்சு அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க. ஹே, இந்த டிரெஸ் ஞாபகம் இருக்கா? சிவானி கூட அன்னைக்கு கல்யாணம் ஆகுறப்போ நந்திதா வந்து கலைக்கு இந்த டிரெஸ் கொடுத்துருப்பால. என்னமோ சரியில்லையே, கலை ஏன் இந்த டிரெஸ் போட்டிருக்கா? பொறுத்திருந்து பாக்கலாம். இனிமே சந்திரன் சிவானிய பாக்கவே மாட்டியா? அவங்க கிட்ட பேச போறது இல்லையா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. இனிமே அவங்கள பத்தி எனக்கு என்ன கவலையுமே இல்ல. அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்த அந்த எப்பவோ செத்துட்டான். இனிமே நான் ஏன் லைஃபையும் நம்ம நாட்டோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்க போறேன். போலியா அன்பு எனக்கு எப்பவுமே தேவை இல்ல. இனிமே நீங்க சொல்றத மட்டும்தான் அப்பா கேட்க போறேன். எப்பவுமே உங்களுக்கு துணையாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் கலை. இதை கேட்டுட்டு அப்பாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹோ மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. இந்த டைம் கலையோட சர்வன்ட் வரா. உங்க மனைவி நந்திதா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்றாங்கன்னு சொல்றான். அடடா, நினைச்சேன் அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்கவே நினைச்சேன். கலை பண்ணது தப்பே இல்ல என்ன பொறுத்த வரையும். இப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டு நந்திதாவ பாக்குறதுக்காக போறான் கலை. அப்பாவோ கலையை நினைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருச்சு, இனிமே அவன் சீக்கிரம் பழைய மாதிரி மாறிடுவான், அவன் லைஃபும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இங்க நந்திதாக்கு கலைய பார்த்ததும் அழுக வருது. அவன் தோளுல சாஞ்சிட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு என் காதல் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, இனிமே உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த நான் விடவே மாட்டேன், யாருக்கும் உங்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ நந்திதாவ இளவரசி இளவரசின்னு பேசிட்டே இருக்கான். நந்திதாவும், ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நந்திதான்னு வாய் நிறைய கூப்பிடுங்க, அன்போட இனிமே நந்திதானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே கலையும் நந்திதா அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது. அழுதுட்டே கலைக்கு கிஸ் பண்றா. கலையும் இவளோட உண்மையான அன்பை புரிஞ்சுகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றான். இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல பேரரசியோ சர்வன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நந்திதா கலைய மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு பேரரசி சொல்றாங்க. அடுத்த பேரரசி யாருன்னு சீக்கிரமா முடிவு பண்ணணும், அதுக்காக போட்டிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சர்வன்ட்டோ இந்த விஷயத்த சிவானி நந்திதா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு 10 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்றதுனா ஃபுல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். நந்திதாக்கு தைரியமா இருக்கு, ஆனா சிவானிக்கு பிடிக்கவே இல்ல. ஐயோ போச்சா, என்ன ஒரு சாதாரணமான பொண்ணா வளரவே விடமாட்றாங்க, வாழவே விடமாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுறா. அடுத்த சீன்ல எல்லாத்தையுமே சந்திரன் கிட்ட சொல்லிட்டு, என்ன பண்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு யாரும் சொல்லித்தர இல்லையே, பழைய சந்திரன் இருந்தா கூட எனக்கு சொல்லி தந்துருவாரு, உங்களுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சே அப்படின்னு சொல்றா. உடனே சந்திரன் இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு என்னவோ இதுல பெரிய பிளானே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சந்திரன் சொல்றான். அப்புறம் வேற வழியே இல்லாம நாளையில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சந்திரன் சொல்றான். அடுத்த சீன்ல சிவானியும் பனிப்பெண்ணும் பிளான் பண்ணி சிவானுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மூஞ்சி கை மண்டை எல்லாத்துலயும் கட்டு போட்டுட்டு வந்துட்டு இளவரசர் சந்திரனை வர வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா சிவானுக்கு ஏதாவது ஆனாதானே நம்ம இளவரசர் சந்திரன் வருவாரு, அதனால ஒரு பிளான் பண்ணிட்டு, ஐயோ முடியல எனக்கு என்னமோ என்ன சொல்றதே தெரியல, தடுமாறிட்டே இருக்கா. எப்படியோ இளவரசிய மாட்டி விட்டுட்டு அவ ஓடி போயிட்டா. சந்திரனுக்கு இவ நடிக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு, அதனால இளவரசர் சந்திரன் வரல. இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான் மாஸ்டர் சந்திரன். இதை பாத்துட்டு கடுப்பாகி, நீங்களா ஒரு புருஷனா பொண்டாட்டி அடிபட்டு வந்திருக்கா, ஒரு பாசமா ஒரு 4 வார்த்தை கேக்குறீங்களா, ஏன்தான் அப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறா. சந்திரன் அழகா சிரிச்சுட்டே, ரொம்ப தற்காப்பு கலை தெரியலனாலும் நந்திதாவ தோக்கடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும், நான் உனக்கு இனிமே ட்ரைன் பண்றேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்களோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றாங்க. சிவானியும் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இடையில இடையில சந்திரனை சைட் அடிச்சுட்டே ரொமான்ஸா பேசிட்டே வம்பிழுத்துட்டு இருக்கா. இவளும் என்னதான் பண்ணுவா
பாவம், இப்படி ஒரு அழகான புருஷன் பக்கத்துல வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு எப்படி? இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்களேன் அப்படின்னு கத்துறா. அதுக்குள்ள என்ன ரெஸ்ட் அப்படின்னு சந்திரன் கேக்குறான். சரி பண்றேன், அம்ப விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பால் போடுறாங்க. அம்ப விடுறா ஆனா அவனுக்கு, ஆனா அவளுக்கு மிஸ் ஆயிடுது. இப்போ சந்திரன் நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ஹார்ட் ஒர்க் வேணும். இப்படி இடையில இடையில ரெஸ்ட் கேட்டுட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்கா நந்திதா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். உடனே சிவானி, அதெல்லாம் எனக்கும் தெரியும், என்னாலயும் பண்ண முடியும், ஆனா எனக்கு ஒரு ரிவார்ட் வேணும். ரொம்பலாம் வேணா, ஒண்ணு மட்டும் போதும் சரிங்களா அப்படின்னு சொல்றா. சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ரிவார்ட் வேணும் அப்படின்னு கேக்குறான். உடனே இவ மீதிவா பக்கத்துல வந்து கிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. உடனே சந்திரன் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்பு எடுத்து கொடுத்து கரெக்டா நீ பாயிண்ட் பண்ணு, நான் உனக்கு கிஸ் பண்றேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே இவன் உடனே சிவானி சந்திரனை மனசுல நினைச்சிட்டு வேகமா இழுத்து அம்பு விடுறா, கரெக்டா பாயிண்ட் பண்ணிடுறா. எனக்கு எல்லாம் இப்படி ஒரு ரிவார்ட் கிடைச்சா நான் டெய்லி அம்பு விட்டுட்டே இருப்பேனே. உடனே சிவானி செம்மையா அம்பு விட்டதும் இப்ப கொடுங்க அப்படின்னு கிஸ் கேக்குறா. சந்திரனும் அழகா சிரிச்சுட்டே அவளுக்கு கிஸ் பண்றான். இப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் பிராக்டிஸ்னு சிவானி சும்மா பட்டி கிளப்பிட்டே இருக்கா. அடுத்த நாள் நம்ம இளவரசர் சந்திரனா வெளியில வராரு. சிவானிய கிஸ் பண்ண வரப்போ ஐயோ ஐயோ வேணாம், நீங்க போயிட்டா அவ்வளவுதான், திரும்ப மாஸ்டர் வந்துருவாரே அப்படின்னு வேணா வேணான்னு சொல்றா. இப்போ சந்திரன் சரி வேணாமா, அப்போ ஓகே, நான் நேத்து கிஸ் பண்ணனாலதான் நீ வின் பண்ண, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சந்திரன் சொல்றான். அட ஆமால எனக்கு கொடுங்க, கிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவா. சந்திரன் டக்குன்னு இப்படி நகர்ந்துப்பான், அவ கீழே விழுந்துருவா. இந்த சீன் பார்க்க காமெடியா இருக்கும். டக்குன்னு சந்திரன் கையை நீட்டிடுவான், கையில அங்கிட்டு தொங்கிக்கிட்டே இருப்பா. இந்த டைம் சர்வன்ட்டும் பணிப்பெண்கள் எல்லாமே வந்துட்டாங்க, ஒட்டுமொத்த வேலையாட்களும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இளவரசி நந்தினி வாழ்க வாழ்க, நீங்க தான் வின் பண்ணணும், வாழ்க வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டு ஹீரோயினுமே போட்டிக்காக வந்திருக்காங்க. போட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆறு அம்புல எத்தனை அம்ப கரெக்டா பாயிண்ட் பண்றாங்களோ, அந்த பாலில பாயிண்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு ஒரு கேம். இது என்ன கேம்னு எனக்கு தெரியல, உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரெக்டா பால் போடுறாங்க, சிவானியோட ரெட் அம்பு கரெக்டா போய் ஒரு பால்ல சொருவிடுச்சு. என்னடா இவ இப்படி பண்றாளேன்னு பார்த்தா அந்த பால் போடுற ஒரு பையனை கரெக்ட் பண்ணி அவனுக்கு காசு கொடுத்துட்டு இவ சொல்ற டைரக்ஷன்ல தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு பேப்பரை எடுத்து வந்து கொடுத்திருக்கா. அதனாலதான் இவ அவன் போடுற பால் எல்லாத்துலயுமே கரெக்டா அம்பு விட்டுட்டே இருந்திருக்கா. ஆறு அம்புல மூணு அம்பு நந்திதாவும் ஆறு அம்புமே சிவானியும் கரெக்டா பாயிண்ட் பண்ணிடுறா. எல்லாருக்குமே அப்படி ஒரு ஹாப்பி. சந்திரனும் ரொம்ப கெத்தா நீ பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா பாத்துட்டே இருக்கான். அது எப்படி பத்து நாள்ல இவ்வளவு முன்னேற்றம் அப்படின்னு நந்திதா சிவானிய பார்த்து கேக்குறா. எல்லாரும் இதுல என்ன சந்தேகம், என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம், எல்லாத்துக்குமே சந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொல்றா. உடனே நந்திதா நக்கல சிரிக்கிறா. சந்திரனா, அவருக்கு அம்பவே ஒழுங்கா புடிக்க தெரியாது, இதுல உனக்கு அவர் பிராக்டிஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா. யார் சொன்னா, என் சந்திரனுக்கு எல்லா திறமையுமே இருக்கு, பெண்களை விட அதிக வலிமையும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சிவானி கெத்தா சொல்றா. ஓஹோ அதையும் நான் பாக்க தானே போறேன் அப்படின்னு நந்திகா சொல்றா. இப்போ சிவானி பேரரசு கிட்ட பேசுறா, சந்திரனுக்கு நிறைய திறமை இருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சிவானி சொல்றா. இத கேட்டுட்டு சந்திரனும் எந்திரிச்சு நின்னுக்கிறான். என் மனைவி சிவானி சொல்றது கரெக்ட் தான், என்னால பெண்களை விட சூப்பரா சண்டை போட முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன், உத்தரவு கொடுங்க அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே பேரரசியும் சரின்னு சொல்லிட்டு வீரத்திலே சிறந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து சந்திரன் கூட ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அந்த பொண்ணு சும்மா பறந்து பறந்து ஃபைட் பண்றா, ஆனாலும் நம்ம சந்திரனோட திறமை தான் நமக்கு தெரியுமே, செம்மையா சண்டை போடுறான், அவளை தோக்கடிச்சிடுறான். இத பார்த்துட்டு கோவப்பட்ட பேரரசி ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து சந்திரன் கூட சண்டை போடுறாங்க. இவ்ளோ பெரிய திறமைய சந்திரன் அவனுக்குள்ள வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு பேரரசிக்கு செம்ம டென்ஷன். இந்த டைம் ஒரு செகண்ட்ல நம்ம சந்திரனும் பேரரசியும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணையே பாத்துக்கிறாங்க. இப்போ பேரரசியும் சந்திரனும் முன்னாடி ஒரு நாள் பறந்து பறந்து சண்டை போட்ட ஒரு பழைய ஞாபகம் பேரரசிக்கு வருது. அப்படியே அந்த பழைய சந்திரனை நினைச்சிட்டே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. காதலோட அப்படியே அந்த பழைய எண்ணத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் சந்திரன் பின்னாடி இருந்து பேரரசிய வெட்டுறதுக்காக வரா, கரெக்டா சுதாரிச்சுட்டு நம்ம சந்திரனையே தோக்கடிச்சிடுறாங்க பேரரசி. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல சிவானியும் நந்திதாவையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேரரசி தான் பெரிய ஆளாச்சு, சிவானி பணம் கொடுத்துதான் அந்த பால் போடுற பையனை ஏமாத்தி இருக்கா, சிவானி பணம் கொடுத்துதான் அந்த பால் போடுற பையனை கரெக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சர்வன் கண்டுபிடிச்சு பேரரசி
இளவரசி கிட்ட சொல்லிடுறான். பாவம் அந்த பையன் ரொம்பவே கதறான். நீங்க சொன்னதுனால தானே இளவரசி நான் அப்படி பண்ணேன், இப்ப பாருங்க என்ன புடிச்சிட்டு போறாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சிவானி கிட்ட அந்த பையன் ரொம்பவே கத்துறான். என்ன மன்னிச்சிடு தம்பி, நான் உன்னோட ஃபேமிலிய நல்லா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துறா. பாவம் சிவானி அவளும் தான் ஃபீல் பண்றா. பாவம் சிவானியால எந்த வார்த்தையுமே பேச முடியல. அவ தப்பு பண்ணிட்டோன்னு தலைய கீழே குனிஞ்சிட்டு சோகமாவே இருக்கா. சிவானி பாவம் ரொம்ப பயந்துட்டா. நீ அரசுக்கு எதிரா நடந்துகிட்ட, நீ அரசுக்கு எதிரா நடந்துகிட்டனால இந்த ரவுண்ட்ல நீ தோத்துட்ட. முதல் இடத்துல இருக்கிறது நந்திகா தான், இனிமே நீ அரண்மனைக்குள்ளேயே நுழைய கூடாது அப்படின்னு பேரரசை கோவமா சொல்லிடுறாங்க. சந்திரன் சோகமா எதுவுமே பண்ண முடியாம சிவானியே பாத்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல பேரரசிக்கு தலை சேவி விட்டுட்டே சர்வன் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல முதல் இளவரசிக்கு பொறுப்பு கொடுக்கலான்னு யோசிச்சது எனக்கு என்னமோ சரியா படல பேரரசி அப்படின்னு சர்வன் சொல்றான். பேரரசி சோகமா, என்ன பார்த்ததும் அவருக்கு எந்த ஞாபகமுமே வரலையா, அதுக்காக அவரை நான் குறை சொல்லவே கூடாதுல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சர்வன்ட் இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க பேரரசி அப்படின்னு கேக்குறான். நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த என்னோட சந்திரன் இந்த சந்திரன் மாஸ்டர் தான். நான் அவரு கூட சண்டை போடுறப்போ என்னோட பழைய ஞாபகம் எல்லாமே எனக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஒரு செகண்ட் சர்வன்டோட மனசை உடஞ்சு போயிடுது. கையில இருக்க சீப்ப டக்குன்னு கீழே போட்டுறான். அவ்வளவு ஷாக் ஆயிடுறான். எனக்கு என்னமோ சர்வன் பேரரசி மேல ஒரு காதல் இருக்கிற மாதிரிதான் தெரியுது. பேரரசிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, டக்குன்னு கீழே விட போறாங்க. இப்போ சர்வன்ட் வந்து பதறி போய் அவங்கள ஒரு சோஃபால உட்கார வைக்கிறான். இத பத்தி நான் சந்திரன் கிட்ட பேசி ஆகணும், சந்திரனை வர சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு பேரரசி சொல்றாங்க. இதோட எபிசோட் 17 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 18 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.